பட் இஃப் யூ நோட்டீஸ் இதை நீங்கள் வந்து குட் ஆம்பளை கெட்ட பொம்பளை வச்சுக்கலாம், குட் பணக்காரன் பேட் ஏழை வச்சுக்கலாம். ஒன்றுத்துக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக்கி இன்னொருத்த வந்து சின்னதாக்குறோமோ அது எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேஜுவை நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ அஸ்குமார் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஹீரோயின் செலெக்ஷன்றது அம்மா தாயே மட்டும் தின்னுற. நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம்ல, ஹாரிஸ் சார் வந்து ரொம்ப சிம்பிளாக போடுவார், சிம்பிளாக இருக்கும். அவருக்கு வந்து இருக்கிற வெஸ்டர்ன் மியூசிக் நாலேஜ் வந்து பயங்கரம். அவரோட ஸ்டூடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது என்ன இந்த இடம் தெரியல, இதுதான் இருக்குல்ல பெரிய இது, இங்கே தான் எவ்வளோ பேர் வயலின் எடுக்கணும் தெரியல. என்ஜாமி தான் இந்த கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டது இல்லையா? லைக் நோ, அதுக்கு முன்னாடி சிங்கிள்ஸ் அண்ட் தீஸ் ஆல்பம் சாங்ஸ் வந்திருக்கு, பட் அது பார்த்த சக்சஸ் எதுவுமே பார்க்கல. குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை அண்ட் டி நகர். நாம் சேமிப்போம் காசு. சினிஉலகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ்டே இவர் கொஞ்சம் வேற மாதிரிங்க. இவர் வந்து பாட்டு பாடுவார், இவர் வந்து இப்போ வந்து டைரக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஆங்கரிங் கூட பண்ணுவார். நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்டயே கேள்வி கேட்டுலாம் தான் வந்திருக்கிறார். ஸோ குட் நாய் பேட் ஆடு அப்படின்ற ஒரு சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது, அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எம்கே பாலாஜி ப்ரோ இருக்காரு, வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பர், செமையா இருக்கு ப்ரோ. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ புது அவதாரமா நல்ல நாயும் கெட்ட ஆடும், இல்லை இல்லை நல்ல நாய் கெட்ட ஆடு தான். எப்படி இந்த காம்பினேஷன், ஏன் மட்டனுக்கு வந்து நீங்கள் கெட்ட ஆடுன்னு பேர் வச்சிங்க? மட்டனுக்கு கெட்ட ஆடைக்கல, ஆக்சுவலி என்னென்னா வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப சும்மா இந்த இது ஆக்சுவலி இந்த பாட்டு உருவானதோட முக்கியமான காரணம் வந்து நம்ம ஊரில் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து இந்த சின்ன சின்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளே அறியாமல் ஒரு இவங்க பெருசு இவங்க இவங்க நம்ம ஃபேவரட் ஆகிடும் அந்த மாதிரி அப்படி நம்ம தெரியாமல் இருக்கும்ல. பட் இஃப் யூ நோட்டீஸ் இதை நீங்கள் வந்து குட் ஆம்பளை கெட்ட பொம்பளை வச்சுக்கலாம், குட் பொம்பளை கெட்ட ஆம்பளை வச்சுக்கலாம், குட் பணக்காரன் பேட் ஏழை வச்சுக்கலாம், குட் கிரிக்கெட் பேட் ஹாக்கி வச்சுக்கலாம். எங்கெல்லாம் நம்மளே அறியாமல் வந்து ஒன்றுத்துக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக்கி இன்னொருத்த வந்து சின்னதாக்குறோமோ அது எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மட்டன் பிரியாணியே வந்து ஓவரால நல்லா தான் இருக்குது. இப்போ ரீசெண்டா இந்த ஆல்பம் சாங்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல வைரலா போய்கிட்டு இருக்கு, ஆடியன்ஸ் கிட்ட ரீச் இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு இருந்ததா? ஆமா, அது ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பாட்டை நான் கன்சீவ் பண்ணது வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி, அதாவது என்ஜாய் என்ஜாமி எல்லாம் வரதுக்கு முன்னாடி. ஆப்வியஸ்லி என்ஜாய் என்ஜாமி தான் இந்த கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டது இல்லையா? லைக் நோ, அதுக்கு முன்னாடி சிங்கிள்ஸ் அண்ட் தீஸ் ஆல்பம் சாங்ஸ் வந்திருக்கு, பட் அது பார்த்த சக்சஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு விட்டுது. பட் அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரஹ்மான் சாரோட நிறைய 2-3 தடவை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவர் ஜென்ரலாக சொல்கிறப்போ ஒரு லைன் சொல்வார், சினிமாவில் இல்லாத டாபிக்ஸ். இப்போ சினிமாவில் நம்மளுக்கு வந்து வேறு வழி, முக்கால்வாசி நேரங்கள் நம்ம வந்து அந்த சினிமாவில் சுச்சுவேஷனுக்கு பாட்டு போட்டுருல. ஒரு லவ் ஃபெயிலியர் தான் இருக்கணும், ஒரு பசங்க சேர்ந்து ஆடுற பாட்டு இருக்கணும், ஒரு ஜாலியாக வந்து ஃபன் சாங், ஒரு சுச்சுத்தி நம்மளுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் இந்த சுச்சுவேஷன் தான் பாட்டு போடணும் அப்படின்ட்டு இருக்கும்ல. இண்டிபெண்டன்ஸ் சாங்கில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சுத்தமாக ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத என்ன வேணால் பாட்டு போடலாம், அந்த ஃப்ரீடம் ஃப்ரீடம் கம்ப்ளீட் ஃப்ரீடம்ல அந்த இண்டிபெண்டன்ஸ் சாங். அதுலேயும் திருப்பியும் போய் இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு சாங் அட்லீஸ்ட் நம்ம வந்து போகிறப்போ அந்த டெம்ப்ளேட்குள்ளே விழுந்துடக்கூடாது. ஃப்யூச்சரில் மேபி ஒரு லவ் சாங் பண்ணலாமா இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் சாங் நம்மளை பார்க்குறப்போ இந்த டெம்ப்ளேட்டில் விழாமல் ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்றதான் ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகே, புதுசாக இருக்கட்டும் வேணும். பட் அதுவே வந்து ஒரு போல்டான விஷயம் தான் சொல்லலாம், ஏன்னா ஈஸியாக ரீச் ஆகணும் சக்ஸஸ் அப்படின்னா இந்த மாதிரி லவ் பேட்டர்ன் ஒருத்தவங்க எமோஷனல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எக்ஸ்பிரிமெண்டலாக ட்ரை பண்ணுறது வந்து ஒரு புதுமையான விஷயம். ஆமாம், இது ஆக்சுவலி வந்து நிறையா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தலைவர் இருக்கார் இவர், இவர் வந்து இது வந்து ரெடிமேடாக இருக்கிறது இல்லாது, இது வந்து போய் பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் வேலை பார்த்த ஒரு மோல்டர் ஒருத்தர் இருக்கார், கஜான் ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு டிராயிங் கொடுத்து அவர் லிட்டரலி அதை செதுக்கி செதுக்கி இதை பண்ணி, அப்புறம் பெரிய பெரிய படத்துக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுற ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து ஒரு ஒரு இதாக பார்த்து பெயிண்ட் பண்ணி. ஸோ இதுலேருந்து ஆரம்பித்து வந்த டீம்லேருந்து சூர்யா பிரபு அப்படின்னு டைரக்டர் அண்ட் ஹர்ஷா சினிமாட்டோகிராஃபர் அண்ட் கிரீனந்த் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணுவார் அண்ட் தேஜு இதில் நடித்தவங்க அண்ட் இதில் நடித்த சேஷா யஷ்வந்த் சுதீர் அப்படின்னு ஒருத்தர் நிறைய பேரோட உழைப்பு இதில் இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த பாட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் மட்டும் போட்டிருந்தோம், இது வந்து கோவிட் டைமில் தான் அந்த நேரத்தில் தான் ஷூட் பண்ணோம், எல்லாருமே ஆல்ரெடி உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டை முக்கால்வாசி உள்ளே எடுக்கக்கூடாது, ஈஸியாக ஆப்வியஸ்லி ஒரு செட்டு போட்டு டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலான்றது ஒரு ஆப்ஷன். இது ஏன் வந்து ஆப்வியஸ்லி எங்களை மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ஸ் என்ன வந்துட்டு இது நாங்கள் எங்கள் காசு போட்டு நான் பண்ணுற விஷயம், ஸோ அதுக்காக ஆப்வியஸ்லி பெரிய பட்ஜெட்லாம் இருக்காது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து வெளியில் ஷூட் பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம், அதெல்லாம் எப்பா தெய்வமே. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இந்த சினிமா எடுக்கிறவங்க மேலே ஜென்ரலாகவே நல்ல மரியாதை இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய மரியாதை, இந்த டைரக்டர்ஸ் அண்ட் அங்கே யூனிட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை வரும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் போய்
போயிட்டு அந்த கட்டுக்கும் டேக்குக்கும் மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல. ஆனால் அதுக்கு சுற்றி இருக்கிறது எப்பா நான் தான் அந்த ப்ரொடியூசர் கம் ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாமே நம்ம தான் அதை மாற்றி மாற்றி சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் பாட்டில் வந்து ஒரு சீன் வரும், அந்த அந்த பணக்காரன் ஏழை வந்து நம்ம இந்த சொன்னோம்ல ஆடு நாய் வந்து பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் வரும், சேயிங் தட் கொஞ்சம் வட்டி அதை கட்டாமல் பேங்க்கு சொன்ன பேச்சை தட்டாமல் கொத்து கொத்தா இங்க சாகிற விவசாயிங்க தான் ஆடுகளா, கோடி வட்டி அதை கட்டாம தேடினாலும் கையில் கிட்டாம கொழு கொழுன்னு மின்னுற சில பணக்காரங்க தான் நாயங்களா அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ இது வந்து சும்மா ஒரு இது ஒரு லைன், இது வந்து இந்த பாட்டை வந்து 95% பார்க்குறவங்க வந்து டே நாய் ஆடு பிரியாணி மட்டன் அப்படி தான் பார்ப்பாங்க, அது அப்படி தான் எழுது அப்படி தான் இருக்கணும். பட் இந்த ஆசைப்பட்டு நம்ம சில நேரங்களில் இந்த கமல் சார் படத்துலையோ இல்லை சில படங்கள்லையோ நம்ம நினச்சி பார்த்தோன்னா உள்ள ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டா பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நாங்கள்லாம் ஆசைப்பட்டு வச்ச ஒரு விஷயம் தான் வந்து இதில் சின்ன சின்ன லேயர்லாம் இருக்கும். குட்டி குட்டியாக அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அதை நாய் ஆடுக்கும் சொல்லலாம், வேணும்னா நீங்கள் 4-5 விஷயத்துக்கும் சொல்லிக்கலாம், வேணும்னா கம்பேர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஜாலி மூடில் இருந்தீங்கன்னா அப்படி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த டீம் ஃபார்ம் பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, ஏன்னா இப்போ கொலாபரேஷன்ஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வேளை அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு கமிட் பண்ணிட்டோம்னா நம்ம கூட சிங்க் ஆகுறாங்களா, அதே வேவ்லென்த் இருக்கா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அது நீங்கள் ஒரு புது அட்டெம்ட் ஒன்று எடுக்கிறீங்க, இதில் எப்படி இருந்தது? தேஜ் அஸ்வினி வந்து எப்படின்னா வந்து தேஜுவை நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ அவங்க வந்து ஆக்சுவலி இது எதுவுமே பண்ணல, அஸ்குமாரோ பண்ணல, எதுவுமே பண்ணல. அது இந்த ஹீரோயின் செலெக்ஷன்ன்றது இருக்கேன் அம்மா தாயே, ஏன்னா வந்து நிறைய லைக் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் க்வெஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட வந்து என்னெல்லாம் வந்து லைட்டாக அந்த இது தேடிட்டு இருக்கிற அந்த கேப்பில் வந்து என்னை வந்து ஒரு யாராச்சும் என்னோட நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன் யாரோட ப்ரொஃபைல்லாம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கும். அவ்வளோ பேரோட ப்ரொஃபைல் பார்க்கணும், ஏன்னா இப்போ யாரை நம்ம தெரிஞ்ச மாடல் கோஆர்டினேட்டர்ஸ்டோ இல்லை தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ்டையோ ஏ இவங்க இந்த மாதிரி பண்ணுறேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம், அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைலாக அடித்து தள்ளுவாங்க. ஸோ டெய்லி நம்ம ஒரு 2 நாளைக்கு வேலை இவங்களா 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 இவங்க மாதிரி. ஸோ இது இனிஷியலாக நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ அந்த பைலிங்கில் ஷூட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இது வந்து ஃபியூச்சரில் ஹிந்தியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ தமிழ் அண்ட் ஹிந்தி சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் சில க்வெஸ்டின்ஸு மைண்ட் லெவலில் சில இதெல்லாம் தேவைன்றது. ஸோ அது வந்து வாஸ் லைக் அ பிக் திங் அண்ட் ஃபைனலாக தேஜு கிட்ட பேசினேன் அண்ட் ஷி வாஸ் ரெடிலி ஓகே வித் இட் அண்ட் ஷி லைக் இட் அண்ட் வி டிட் இட். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா காலேஜ் டைமில் ஜாலியாக காலேஜில் பஸ்ஸில் பாடிட்டு இருந்த பாலாஜி எம்கேபி அப்படின்னு? இல்லை, ஐ மீன் ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் வந்து இன்னும் நிறையா வே இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போது இது ஃபர்ஸ்ட் சிங்கிள், டெஃபினட்டாக எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஆசை, எனக்கு இது வந்து ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா இப்போது ரைட் நவ் இந்த வியூஸ் அப்படின்றதோ யூடியூப்பில் வியூஸ் அப்படின்றதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கேம் ஆயிடுச்சு. அது வந்து வெறுமனே வந்து ஒரு பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்றதை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு ரீச் இருக்குது, பாட்டை எவ்வளோ நம்ம ப்ரொமோட் பண்ண முடியுது அதெல்லாம் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம். பட் என்னோடய ஆசை நான் வந்து என்னென்னா எம்கேபி சிங்கிள் அப்படின்றத நம்ம நிறையா என்னோடய சிங்கிள் தான் நிறையா ரிலீஸ் பண்ண முடிஞ்சு அதை வச்சு ஒரு ஷோ பண்ணணும், எனக்கு இதுதான் ஆசை. சூப்பர். இப்போ கம்போசிங் அண்ட் இந்த சாங் ஃபார்மேஷன் அப்படின்றப்போ நீங்கள் டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த லேர்னிங்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக ப்ரோ? அதெல்லாம் வந்து நிறையா லேர்னிங்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து சில இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, நான் வந்து ஹாரிஸ் சாரோட ஒரு ரெக்கார்டிங் உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம்ல ஹாரிஸ் சார் வந்து ரொம்ப சிம்பிளாக போடுவார், சிம்பிளாக இருக்கும். அவருக்கு வந்து இருக்கிற வெஸ்டர்ன் மியூசிக் நாலேஜ் வந்து பயங்கரம், லைக் நோ ஜென்ரலாக கார்ட்ஸ்லாம் பண்ணுறேன்னா பயங்கர காம்ப்ளிகேட்டடாக ஃபஸ்ட் போடுவார். நான் அவர் கண்ணு முன்னாடி அவர் கம்போஸ் பண்ண பார்த்தேன், பண்ணிகிட்டே இருப்பாரா டக்குன்னு, இல்லை இல்லை இன்னும் சிம்பிள், இல்லை இல்லை இன்னும் சிம்பிள்னு அவர் லிட்டரலி பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் கான்ஷியஸாக நம்ம இப்படி தான் போட்டால் தான் ஈஸியாக ரீச் ஆகும், இதுதான் நம்மளுக்கு நம்மளோட ஸ்ட்ரக்சர், இதுதான் இதுதான் நம்ம ஃபார்முலான்றதை புரிஞ்சுட்டு பண்ணுறாரு. ஸோ எனக்கு என்னென்னா இந்த பாட்டு பண்ணுறப்போ நான் இப்போ இமான் சார் இருக்கட்டும், அவர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு சென்ஸ் ஆஃப் மியூசிக்காலிட்டி இருக்கும், குட்டி குட்டி லெவல்ஸ் ஆஃப் மியூசிக்காலிட்டி. ரஹமான் சார் பற்றி சொல்லவே வேணாம், தெய்வம், அவரை பற்றி எதுவும் பேசுறதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. பட் எல்லார்டேந்துமே வந்து அந்த ஒன்று காமனான விஷயம் நான் பார்த்த இதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சின்சியர் வென் தி ஆர் டூயிங் சம்திங். அந்த ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவங்க இருக்கிற அந்த சின்சியாரிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் எல்லா வாட்டியுமே அவங்களுக்கு வந்து அந்தந்த நிமிஷம் வந்து என்ன தான் நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தாலும் அந்த நேரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம்,
அந்த நேரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், அந்த நேரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலான்றது வந்து இப்போ நம்ம பார்க்குற எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாட்டேருந்தும் ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் இருக்கும்ல. எல்லாருக்கிட்டையும் கோடு கேட்கலாம்னா எது இருக்கலாம்னா, எல்லாருமே அந்த நேரத்தில் எவ்வளோதான் பிளான் பண்ணிட்டு வந்தாலும் அதை விட இன்னொன்று எக்ஸ்ட்ரா பண்ணலாம், அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலான்றதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நான் இந்த பாட்டில் முயற்சி பண்ண கான்ஸ்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்த விஷயம். இப்போ பண்ணிகிட்டே இருக்கோம்னா, ஓகே வீடு இப்போ இந்த வீடு இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஒரு ஷார்ட் எடுத்துருப்போம், அங்கே வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா, ஓ இந்த இடத்துல இந்த போஸ்டர் இருக்கலாமே, ஓ இதோ இந்த போஸ்டர் இருக்குல்ல, இது வந்து ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் இங்கே இப்படி வைக்கிறோம் நம்ம. அந்த சீனில் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணோட நாயை வந்து தள்ளி விட்டுருவாப்ல, என் நாயை எப்படி நீ தள்ளலான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாப்ல. ஸோ அது இந்த ஷார்ட் இப்படி வைக்கிறோம், அங்கே என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மேடம் வந்து பாய் ஃப்ரெண்டை வெளியே தள்ளுறாரு, ஐ எம் நாட் சிங்கிள் ஐ ஹாவ் அ டாக்னு பின்னாடி இருந்தால் நல்லா. ஸோ இது வந்து இந்த 199 பேர் பார்க்க கூட மாட்டாங்க அந்த போஸ்டரை, பட் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே ப்ரோ, நீங்கள் ஹாரி சார் கூட ஒர்க் பண்ணதுனால நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி ஃபேன் பாய் மூமெண்ட் வந்துருக்கும்ல, டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ என்னையை காக்க காக்க. ஆ இல்லை சார், ஆக்சுவலி அதை வந்து நான் அவர் வந்து நிறைய பாட்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் ஸ்டூடியோ புதுசாக ஸ்டூடியோ ஹெச்னு ஒன்று கட்டியிருப்பார், பயங்கரமான ஸ்டூடியோ அது. அது இன்ஃபேக்ட் அது உள்ளே போயிட்டு வந்து இந்த சந்திரமுகியில் நித்தியானோ சி ஒட்டியானோ நெத்தி சுட்டிக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தெரியுமா, அவ்வளோ படம் பார்த்தவர் அவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணுவார். அவரோட ஸ்டூடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது என்ன இடம் தெரியல, இதுதான் இருக்குல்ல பெரிய இது, இங்கே தான் எவ்வளோ பேர் வயலின் எடுக்கலாம் தெரியல, இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு இன்னும் அவர்கிட்ட அந்த எக்ஸைட்மெண்ட் அபவுட் மியூசிக் வந்து இன்னும் ஆல்வேஸ் தேர். பட் ஆனால் ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியும், அவரோட இன்ஃபேக்ட் மாற்றானோட ஆடியோ லான்ச்சில் நான் பாடுறப்பெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான், அவரும் என்ஜாய் பண்ணார். அண்ட் இஸ் அ ஃபன் ஃபன் பர்சன், வெளியில் அவ்வளோவா தெரியாது பட் இஸ் அ வெரி ஃபன் பர்சன் அண்ட் பயங்கர ரசிகன், பயங்கர ரசிகன் அவர். அவர் வந்து பயங்கர சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கிறாள், அதாவது எப்படின்னா இது ஒரு பெரிய செவிர் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு போஸ்டரோ இல்லை பெயிண்டிங் தான் மாட்டுவார், அது வந்து அப்படி எக்ஸப்ஷனலாக இருக்கும். அந்த மினிமலிஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அளவாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குன்றதோடைய பிக் ப்ராப்பனண்ட். ஸோ இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது தான் இதை பப்ளிஷ் பண்ணுவோம் கண்டிப்பாக, பாடலாம். ஆ ஷோர். நாய்க்கு பெட்ரூம் தலகானியாட ஆடு மட்டும் நெட்டு பிரியாணியா, நாய்க்கு பெட்ரூம் தலகானியாட ஆடு மட்டும் நெட்டு பிரியாணியா, செல்ல குட்டி பேபி பப்பி மான் நாய் நீயும் தான் கொஞ்சுற, கொஞ்சம் பாக்கி ஏதோ வைக்காம மட்டன் கீமா மட்டும் தின்னுற, ரொட்டில வீட்டுல காட்டுல வாழுற அத்தனை ஆடும் மட்டன் குருமா, உன்னோட வீட்டு நாய டாக்னு சொன்னா உனக்கு கோபம் வருமா. குட் நாய் அ பேட் ஆடு, அ குட் நாய் அ பேட் ஆடு, குட் நாய் பேட் ஆடு. கண்டிப்பா உங்களை இன்டர்வியூ எடுத்துட்டு இந்த பாட்டு உங்களை பாட வைக்கல அப்படின்னா என்ன கழுவி ஊத்துவாங்க. ரெட்டை கதிரே. ஹே ரெட்டை கதிரே, இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் ஏதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படறி தோளை நியமித்து தீர 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 தீர. ஒரு சிங்கர் உருவாயிருக்காரு இன்னைக்கு. வேண்டாம் வேண்டாம், என்ன நடக்க போதோ சரி நான் கமெண்ட்ல பாத்துக்கிறேன். இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இதெல்லாம் தாண்டி நீங்க உங்க மனசுல ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பீங்களா, இதுதான் சக்சஸ், ஆடியன்ஸ் கிட்ட அந்த ரீச் இருக்கும்ல அது கிடைக்கணும்னு நாங்க வந்து எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கிறோம். எனக்கு உங்க விஷ் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சினி உலகம் நேயர்களுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நீங்க குட் நாய் பேட் ஆடு பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் டூ வாட்ச் த சாங் அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் இட். உங்கள் அப்பா படத்தை போஸ்டரில் பார்த்தா உடனே போயிடுவோம் தம்பி. யாருங்க, சந்திரபாபு தானே? ஐயோ அவரு எங்கள் அப்பா இல்லைங்க. ஏன்னா என் குருநாதரே அபூர்வ சகோதரன் கமெண்ட் சொல்லப்படும் போது அவங்க ஒரு சீனுக்கு 4 பேஜ் டைலாக் வேணால் இவர் 40 பேஜ் எடுத்துகிட்டு போவார், அதுக்குள்ளேருந்து பெஸ்ட்டு